வெல்கம் டு அனுவின் உலகம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் இந்தியாவுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபைனலாக இந்தியா ட்ரிப் நெருங்கிட்டே இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் எல்லாரையும் பார்க்க போகிறேன். அதனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்து பார்த்து நான் வாங்கியிருக்கேன். எப்பயுமே நமக்கு வந்து ஒருத்தங்களை நினச்சா அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, அது மாதிரி யோசித்து வாங்கினது. ஸோ US-லேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா, ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாருமே பெட்ரூமுக்கு வந்து கொஞ்சம் ஏசி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரூமில் ஜன்னல் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஸ்க்ரீன் போடலாம், டோட்டல் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது, தெர்மல் இன்சுலேஷன் இருக்குது, நம்ம எனர்ஜி சேவ் பண்ணலாம். ஸோ இது ஒன்றில் வந்து 2 ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இது மாதிரி நான் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், ஸோ தட் நம்ம வந்து ரூம் ஏசி ரூமுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. அடுத்து வந்து ஃப்ரீசர் பேக்கு. ஃப்ரீசர் பேக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் வீட்டில், எப்பயுமே வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட என்னோட மசாலா ஜாமான் திரும்ப வரும்போது எடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து காஸ்கோல பார்த்தீங்கன்னா 4 பேக்கெட் கிடைக்கும். நான் அதில் வந்து இங்கே 2 வச்சிருக்கேன். நான் நாளையுமே எடுத்துட்டு போகலான்னு பிளான்ல இருக்கேன். அடுத்து வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, தெர்மோஸ் ஃப்ளாஸ்க்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 24 ஹவர்ஸ்க்கு வாட்டர் நல்ல ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் 2 ஃப்ளாஸ்க்கு வாங்கியிருக்கேன், எங்கள் அத்தைக்கு வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுடுதண்ணியை ஊற்றி வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம 2 தெர்மோஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸு. பொதுவாகவே வந்து US-லேருந்து வரும்போது ஹேண்ட்பேக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் மைக்கேல் கோர்ஸ்லேயே 2 ஹேண்ட்பேக், அப்புறம் ஒரு வீகன் ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் கலர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி ஊரில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வந்து சேலில் தான் பார்த்து தாங்க வாங்கினேன். நல்ல சேல் இருக்கும்போது நம்ம போய் பார்த்து வாங்கிட்டு வரணும். US-ல அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது நமக்கு நல்ல சேலில் கிடைக்கும். அடுத்து வந்து கிறிஸ்டல் லைட். இது வந்து லெமன் ஃப்ளேவரில் நம்ம ஜூஸ் பவுடரு. ஸோ நம்ம பார்க்க வரவங்களுக்கு நம்ம ஜூஸ் கொடுக்கலாம், ஏன்னா ஹாட்டாக தானே இருக்கும் இந்தியாவில். அதனால இது ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த பவுடரை தண்ணியில் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே எல்லாருக்குமே வந்து நம்ம நல்லா ஜூஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த பேக்கெட்டு காஸ்கோவில் வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ், குட்டி பிள்ளைங்களுக்குரிய ரீடிங் புக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து 1 வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பாப்பா இப்போ தான் 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ 4 to 8 இயர்ஸ் ஓல்டு வந்து இந்த புக்கு ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து குட்டீஸுங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கியிருக்கேன். அந்த ஃபோனிக்ஸு, நம்ம வந்து ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் எப்படி சவுண்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம், அதுக்குரிய ஃப்ளாஷ் கார்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ஸ்க்குரிய ஃப்ளாஷ் கார்டு, இதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், பிள்ளைங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி புக்கு, ஸ்டிக்கர் புக், ட்ரெஷரி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி பிரின்சஸில், இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டிக்கர்ஸ் உள்ளே இருக்குது, அதே மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் இருக்குது. ஸோ எங்கள் பாப்பா வந்து ரியலி என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவளை பார்க்கணும், அவள் ஃபேஸில் இருக்க ரியாக்ஷன்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும், பசங்களே வந்து ஸ்டோரி ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அண்டர் வாட்டரில் என்னென்ன கிரியேச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டிக்கர் பார்த்து ஒட்டலாம். அப்புறம் வந்து மேத் சொல்லி கொடுக்கறதுக்கு கூட மெர்மைடு மேத் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஷேப்ஸ் பார்த்து நம்ம ஒட்டி அதுக்கப்புறம் அந்த அடிஷனுமே அப்படியே கற்றுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபன் வே டு லேர்ன் இல்லையா, அதுக்கு தான் இந்த புக் வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் வந்து எல்லாம் ஐபேடு டேப்லெட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இன்னுமே புக்ஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு புக் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு ஆர்கனைசர், நம்ம வீட்டு கிச்சனில் நீங்கள் டூர் பார்த்துருந்தீங்கன்னா நான் வச்சுருப்பேன். நல்ல ஸ்பூனு, ஃபோர்க்கு, நைஃப், குட்டி ஸ்பூன் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த செட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கிச்சனில் வந்து நல்ல ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஹேண்ட் சானிடைசர். இது நான் இப்போ கொரோனானால எடுத்துகிட்டு போகிறேன், நம்ம எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுத்து வந்து கோவிட் ஹோம் டெஸ்ட் கிட்டு. இது வந்து கொஞ்சம் நமக்கு இங்கே US-ல வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டே நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட் கிட்ஸ் என்கிட்ட இருந்தது கொஞ்சம். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஊரில் போயிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 3 வீக்ஸில் திரும்ப US வரணும், அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இந்த ரேபிட் டெஸ்ட் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டு ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா, டெஸ்ட் பண்ணிட்டோம்னா. அதுக்காண்டி இந்த கிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கொரோனானால நம்ம என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்துக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. அடுத்து வந்து அக்வா ஃபோர், இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு ஹீலிங் ஆயின்ட்மெண்ட், எஸ்பெஷலி வந்து இந்த கிராக்டு ஸ்கின், இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வெடிப்பு வரும், அவங்க வந்து இந்த அக்வா ஃபோர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காண்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க மென்னுக்கு ஸ்பெஷலாக இது வந்து பாடி வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி டவ் இது. அப்புறம் பெர்ஃப்யூம் வந்து ஆஸ்பென், எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால ஆஸ்பென் வாங்கியிருக்கேன். அப்புறம் டியோட்ரண்ட் வந்து இந்த ஆக்ஸ் டியோட்ரண்ட், அதுவே என்ன டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ல இருக்கும், அதே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து இது வந்து க்ரூமர் செட், நாட்டிகா பிராண்டில் கிடச்சிச்சு, அதுவுமே எங்கள் வீட்டு பசங்களுக்காண்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ட்வின் பிளேட் ரேசர்ஸ், இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க பிடிக்கும் அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு, அதனால வாங்கியிருக்கேன். இது வந்து பிஜிஎஸ்ல வாங்கினேன். ஸோ மோஸ்ட்லி வந்து யூஎஸ்ல இருந்து இந்தியா போகிறவங்க ஷாப்பிங், மேஜர் ஷாப்பிங் வந்து காஸ்கோ பிஜிஎஸ் இது ரெண்டுமே நம்ம பண்ணலாம், நிறைய வாங்கிக்கலாம். அடுத்து வந்து இது வெட் ஒன்ஸ் வந்து வெட் வைப், நீங்கள் வந்து கை கழுவ முடியாத இடத்துல வந்து நீங்கள் இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இப்போ வந்து நம்ம வெளியில் வெளியூர்லாம் போவோம், நிறைய சுற்றுவோம் நாங்கள், இந்தியா வந்தால் வீட்லேயே இருக்க மாட்டோங்க, அதனால் இது வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், கார்லேயும் வச்சுக்கலாம். ஸோ எப்போனாலும் நம்ம கை துடைச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இது ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ஜுவல்லரி வந்து வாங்கியிருக்கேன், இது குட்டி பிள்ளைங்களுக்கு, இதை திறந்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு பிரேஸ்லெட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெள்ளைக்கல் அப்புறம் சஃபையர் கல் வச்சுருந்தது. ஸோ இதுவுமே வந்து எங்கள் வீட்டு குட்டி பொண்ணுக்கு வாங்கியிருக்கேன், அவங்க ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பசங்க வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கிஃப்ட், அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த நம்ம எப்பயும் போவோம் பாருங்கள், பாத் அண்ட் பாடி வாக்ஸு, அங்கே பார்த்திங்கன்னா நல்ல சேலு. ஸோ அங்கேயே வந்து பாடி வாஷு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது மிஸ்ட்டு, ஷவர் ஜெல்லு, எல்லாமே அங்கேயே கலெக்ஷன் பண்ணிட்டேன். யூஸ்வலாக யூஎஸ்லேருந்து போகிறவங்க இது கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க, நானுமே இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இது வந்து ஒன்று ஒன்று ஒரு அரை டசன் வாங்கியிருக்கேன். ஸோ யாருக்குனாலுமே இது கிஃப்ட் பண்ணலாங்க, ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும், அதனால இந்த செட்டுமே நான் வாங்கியிருக்கேன். அந்த கேன்யான் வந்து மென்னுக்குரியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடாயி, யூஸ்வலாக நான் இந்தியாவிலேருந்து தான் ஜாமான் எடுத்துகிட்டு வருவேன், இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து கொண்டு போகிறேன், ஏன்னா எனக்கு இந்த கடாயி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லார்ஜில் சின்னதாக இருக்கும், ஆனால் நல்ல சீக்கிரமாக ஹீட் ஆகி நல்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டில் நல்லா யூஸ் பண்ணதுனால எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைக்கு நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக கிண்டல் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் அதை வாங்கியிருக்கேன். இதை நான் வந்து சீசன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து வந்து டிஸ்போசபிள் மாஸ்க், இப்போ கோவிட்னால நம்ம வந்து நிறைய மாஸ்க் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு, துணி மாஸ்க் தான் போடுவோம், பட் சம்டைம்ஸ் வந்து இந்த டிஸ்போசபிள் மாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எடுத்திருக்கு. அப்புறம் வந்து இந்த விண்டருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போடுற செப்பலுங்க, இங்கே யூஸ்வலாக நாங்கள் கார்பெட்னால நம்ம கண்டிப்பாக விண்டருக்கு போடுவேன். இப்போ ஊர்லேயுமே வந்து மார்கழி மாதத்தில் தரலாம் ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸோ அதனால் ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன், ஸோ வீட்டுக்குள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து ப்ளஷ் பிளாங்கெட்ஸ், இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு குளிர்காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இதே சேம் கலர்லேயே ரெண்டு வாங்கினேன், இது மேசீஸில் நல்ல சேலில் கிடச்சிச்சுங்க. அடுத்து வந்து ரக்கு, நம்ம வீட்டில் போட்டுக்கலாம், ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலராக இருந்துச்சு, ஸோ அதனால் இது வந்து நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து யூஎஸில் வந்து ரக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும், ஆனால் பெட்டிக்குள்ளே வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, இந்த ரன்னரும் இந்த கார்பெட்டை இந்த நம்ம வீட்டு முன்னாடி போடுற இதுவுமே நல்லா கிடச்சிச்சு, ரக்கு சைஸ் கரெக்டாக இருந்தது, அதனால் அதை வாங்கிட்டேன். அடுத்து வந்து அண்டர் ஆர்மரில் பேக் பேக்ஸ் வாங்கியிருக்கேன், இதுவுமே என் ஃப்ரெண்டு நல்ல வேலை கால் பண்ணி சொன்னாங்க நல்ல சேலில் இருக்குன்னு, ஸோ நாலு பேக் பேக் வாங்கினேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு $65 ப்ரைஸில் இருக்கும், அது வந்து ஒரு $22 கிடச்சிச்சு, ஸோ அதனால் வாங்கியாச்சு. நம்ம பசங்க வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க, அவங்க லேப்டாப்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கே வந்து ரெண்டு கலரில் வாங்கினேன், பிளாக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிரே கலரு, ரெண்டுமே நல்லா இருக்குது, திறந்து பார்த்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கீழே வந்து ஷூஸ் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்து வந்து ஜாக்கெட்ஸு, ஜாக்கெட் வந்து
இப்போ என்னென்னா இப்போ வீட்டில் பெரியவங்க வந்து கோயில் குளிர் பிரதேசத்துக்கெலாம் போய் கோயில் பார்க்க போகிறாங்க, ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபால் ஜாக்கெட் தான் ஆனால் நல்லா திக்காக இருக்குது, ஸோ அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே இதை வாங்கியிருக்கேன். ஸோ நிச்சயமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு சைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ எல்லோரையுமே பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு வந்து சைஸ் தான் பிரச்சனை, எல்லாருக்கும் வாங்கிட்டு போகணும்னு ஆசை. ஸோ அதனால் மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஹூடட் ஷர்ட்டு, இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நல்ல பிராண்டு, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதுவுமே ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் ஜாக்கெட் தான், ஆனால் நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு போகலாம் குளிர்காலத்தில். ஸோ அதுக்காண்டி இந்த ஜாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து பார்த்து பார்த்து கலர்ஸ் பார்த்து நல்ல பிராண்ட் பார்த்து காஸ்கோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் வந்து ரெயின் ஜாக்கெட்டு, இப்போ வந்து அடிக்கடி மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க, எஸ்பெஷலி ஸ்கூலுக்கு போகிற பசங்க வந்து நனைஞ்சிடுறாங்க இல்லையா, கொடையெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, அதுக்காண்டி அவங்களுக்கு ஜாக்கெட் மாதிரியே வாங்கிட்டேன். நல்லா நீளமாக இருக்கும், ஹூடு இருக்குது, நல்ல கவராக இருக்கும், அதனால் அவங்களுக்காண்டி ஜாக்கெட் வாங்கியிருக்கு. அப்புறம் வந்து அடிடாஸில் வந்து ஹூடட் ஷர்ட்ஸ் நல்லா கிடச்சிச்சுங்க, அதுவுமே வந்து நல்ல சேலு. எப்பயுமே வந்து பெரிய பசங்களுக்கு வந்து இந்த அடிடாஸ் பிராண்டு பூமா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அந்த பிராண்டில் ஒரு ரெண்டு டிஷர்ட்ஸ் வாங்கியிருக்கேன். துணி நல்லா இருக்குங்க, துவைச்சாலுமே சூப்பராக இருக்கும், அதனாலேயே நம்ம வந்து அதை வாங்கியிருக்கு. அடுத்து வந்து குட்டீஸுங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அதுவுமே வந்து இந்த சேல் அப்போ சில்ட்ரன்ஸ் பிளேஸு இங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்கர்ட்டு அப்புறம் டாப்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஜம்பர் சூட் மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவுமே பத்தும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இது வந்து எப்போ போகிறேனோ அப்போல்லாம் போய் பார்த்து பார்த்து எடுப்பேன். ஸோ போய் தான் போட்டு பார்க்கணும் ஒரு நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து டாப்ஸ் கொஞ்சம் வாங்கினோங்க, இந்த டாப்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து டாப்ஸ் வெஸ்டர்ன் வியருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த W5 அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து மீடியம் சைஸ் வாங்கியிருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு டாப்ஸ் இது வந்து எனக்கு காஸ்கோவில் கிடச்சிச்சு, ஸ்கர்ட்டுக்கெலாம் இந்த டாப்ஸ் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒயிட் கலரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஏன்னா ரொம்ப பெரியவங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதனால் அவங்களுக்காண்டி இந்த டிஷர்ட் வாங்கியிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த துணியே வந்து தொட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டாப்ஸ், அதே மாதிரி அதே பிராண்டு தான், கலர் வந்து ஒரு மாதிரி டார்க் கலரு பிளாக்கில் வாங்கியிருக்கேன், மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ சைஸ் நமக்கு அளவு தெரியாது, அதனால் ஒரு மாதிரி ரஃப் கெஸில் தான் வாங்கிட்டு போகிறேன். மீடியம், எக்ஸ்ட்ரா லார்ஜ், அப்புறம் ஸ்மாலு, அது வெரைட்டி ஆஃப் சைஸஸில் வாங்கிட்டு போகிறேன். யார் யாருக்கு எது பார்த்ததோ அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, நம்ம ஊருக்கு ஸ்வீட் இல்லாமல் போக முடியுமா? ஸோ கண்டிப்பாக சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போவேன். சாக்லேட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுவும் லிண்ட் சாக்லேட்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், எங்கள் வீட்லேயும் பிடிக்கும், எங்கள் நெய்பர்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக சாக்லேட் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால நிறையா வாங்கியிருக்கேன், லிண்டுவே வந்து ஒரு 4-5 பேக்கெட் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இது வந்து அசார்ட்டட், அதனால நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்டில் கிடைக்கும். அப்புறம் கோடிவா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் மில்க் சாக்லேட், அது இதுவுமே நல்லா இருந்துச்சு. அது புதுசாக இப்போ தான் காஸ்கோவில் வந்து இறங்கியிருக்கு, அதனால் அதுவுமே எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஹெர்ஷீஸ் நக்கட்ஸ், ஹெர்ஷீஸ் வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே பிடிக்கும். யூஸ்வலாக கிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் வாங்கிட்டு போவேன், இந்த தடவை நக்கட்ஸ் மாதிரி வாங்கிட்டு போறேன், ஏன்னா இதுல நட்ஸ் ஃப்ளேவர் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அது பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்நாக் ஐட்டம்ல வந்து இது புதுசா வந்திருக்கேங்க, கிறிஸ்பி கோகோனட் ரோல் சூப்பரா இருக்கு. நாங்கள் எல்லோ ஸ்டோன் போனப்ப இந்த ஸ்நாக் வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இதை வாங்கிட்டு போறேன். இது ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன், வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு. நல்லா இருக்கும் டேஸ்ட், உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் ஃபில்லிங் இருக்கும். அப்புறம் வந்து இந்த நட்டலா டு கோ, இது வந்து நம்ம இங்கே டே ட்ரிப்லாம் போனோம் அப்படின்னா காருக்கு எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதுதான் இந்த தடவை வாங்கியிருக்கேன், ஏன்னா ஸ்ருதிக்கு வந்து ஸ்நாக் ஐட்டம் ஈஸியாக இருக்கும், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவளுக்காண்டி இந்த ஸ்நாக் வாங்கியிருக்கேன். இதுவுமே காஸ்கோவில் 16 பாக்ஸஸ் கிடைக்கும். அடுத்து வந்து நட்ஸில் ஆல்மண்ட்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு போகிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஆல்மண்ட்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இதுதான் என்னோடய கலெக்ஷன் ஆஃப் ஸ்நாக்ஸு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கின ஸ்நாக்ஸு.
ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். யூஎஸ்லேருந்து இந்தியா போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.